காலி மதிபாட்டிலுக்கு 10 ரூபாய் தரும் விடியா திமுக அரசு விவசாயிகள் விளைவித்த தேங்காய்க்கு உரிய விலை கொடுக்காதது ஏன் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வார்டுகளுக்கு உட்பட்ட பூத்களில் பூத் கமிட்டி, அதிமுக மாநாடு மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் சம்பந்தமாக நல்லூர், தென்னம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், என் எஸ் நடராஜன், பழனிசாமி, மாவட்ட வார்டு கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், காலி மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் தரும் விடியா திமுக அரசு விவசாயிகள் விளைவித்த தேங்காய்க்கு உரிய விலை கொடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முதலமைச்சர் முன்வர வேண்டும் என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் தென்னை விவசாயிகள் மிகப்பெரும் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். காரணம், ஒரு காலி சாராய பாட்டில், ஒரு பிராந்தி பாட்டில், காலி பாட்டில் 10 ரூபாய், ஆனால் ஒரு தேங்காய் இன்றைய விலை 6 ரூபாய், 8 ரூபாய், அதுவும் வாங்குவதற்கு ஆளே இல்லை. தென்னை விவசாயிகள் அனைவரும் கொதித்தெழுந்ததற்கு பிறகு தென்னை விவசாயிகளுக்கு ஆதரவாக அண்ணன் எடப்பாடியார் ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை வெளியிட்டதற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணன் விழித்தெழுந்ததைப் போல இன்றைக்கு தமிழகத்தினுடைய விடியா திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேருக்கு ஏதோ ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார்.